ஹாய், இன்றைக்கி எஸ்ஆர் அம்மா கிச்சனில் நம்ம எல்லாருக்குமே தேவைப்படுற ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை பார்த்துட்டு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் எஸ்ஆர் அம்மா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நம்ம அழகழகாக வீடு கட்டி வச்சுருப்போம், ரொம்ப க்ளீனாக தான் வச்சுருப்போம். ஆனாலும் நம்ம வாடகையே கொடுக்காமல் ஒரு அழையாக விருந்தாளியாக நம்மளோட சிலர் இருப்பாங்க. அவங்க யார்? நம்ம பள்ளி கருப்பம்பூச்சி இவங்கெல்லாம் தான். அவங்கள ஓட ஓட விரட்டினாலும் போகமாட்டாங்க, அப்படி தானே? அவங்க நம்ம வீட்டில் வாழணும்னு ஆசைப்பட்டால் கூட நம்ம அனுமதிக்கிறது இல்லை. அவங்கள எப்படியாவது விரட்டணும் அப்படின்ட்டு என்ன பண்ணுவோம்? பெப்பர் ஸ்ப்ரே அடிப்போம், ஆனியன் கார்லிக் நசுக்கி போடுவோம், அப்புறமா மயிலிறகு போடுவோம், நாப்தலின் பால்ஸ் போடுவோம், முட்டையோட அங்கங்கே போட்டு வச்சுருப்போம், யூக்கலிப்டஸ் ஆயில் போட்டிருப்போம், கற்பூரத்தை நசுக்கி போடுவோம், பூண்டு கிராம்பு இதெல்லாம் போடுவோம். ஆனால் அவங்கெல்லாம் அதுக்கெல்லாம் அசரவே மாட்டாங்க. இப்போ நான் சொல்கிறேன் பாருங்கள் ஒரு டிப்ஸு, இதுக்கு தேவையான பொருள்லாம் என்னன்னு பார்த்துக்கோங்க. அவங்கள விரட்டி விட்டுறலாம், அவங்கள சாவடிக்க வேண்டாம், பாவம், விரட்டி விட்டுறலாம், சரியா? அதுக்கு ஒரு வெங்காயம் எடுத்திருக்கேன், ஒரு 10 போல் கிராம்பு எடுத்திருக்கேன், கொஞ்சம் மிளகு, ஒரு டீஸ்பூன் மிளகு எடுத்திருக்கேன், கொஞ்சம் டெட்டால் எடுத்திருக்கேன். இப்போ வெங்காயத்தை கட் பண்ணிவிட்டு ஒரு மிக்சர் ஜாரில் போட்டு அது கூட இந்த மிளகு கிராம்பு இதெல்லாம் போட்டுட்டு நல்லா அரைச்சிடணும், நல்ல பேஸ்ட்டாக அரைச்சிடணும், நர நரன்னு இருக்கக்கூடாது. அது கூட டெட்டால் இல்லைன்னா டெட்டால் சோப் இருந்தால் கூட அதை துருவி போட்டுக்கலாம். அது அந்த வாசனைலாம் வந்து இவங்களுக்கெல்லாம் பிடிக்கவே பிடிக்காது, அதனால் அதெல்லாம் சேர்த்து போட்டு அரைச்சிடலாம். இங்கே பாருங்கள், இது நல்லா வந்து ஏன்னா கிராம்புலாம் நல்லா அரைப்படாது, அதனால் கொஞ்சம் இந்த மாதிரி வடிகட்டி எடுத்துக்கலாம், நல்லா பிழிஞ்சு விட்டுடலாம். எப்பயுமே இந்த ஆனியனில் இருக்க சல்ஃபர்லாம் வாசனைலாம் அதுக்கு பிடிக்காது, பல்லிக்கு காக்ரோச்சுக்கு இதுக்கெலாம் பிடிக்காது. எப்பயுமே வீடு நல்லா க்ளீனாக வச்சுக்கணும். பழைய ஃபுட்டெல்லாம் இருந்ததுன்னா உடனே டிஸ்போஸ் பண்ணிடணும். அப்படியே அங்கங்கே குப்பை அடைஞ்சிட்ருக்க இடத்துல தான் காக்ரோச்லாம் இருக்கும், அதை சாப்பிட பல்லி வரும். அதனால் நம்ம வந்து க்ளீனாக வச்சுக்கிட்டால் இதெல்லாம் அவாய்ட் பண்ணிடலாம். இங்கே வந்து நம்ம டெட்டால் சோப் இருந்தால் அதை துருவி போட்டு சேர்த்துக்கலாம், அதையும் அரைச்சி சேர்த்துடலாம், இல்லைன்னா டெட்டால் ஊற்றிக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுருணும், நல்லா கலந்து விட்டுட்டு இதை வந்து ஒரு நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்ப்ரே பாட்டிலில் நல்லா ஊற்றிட்டு இவங்கெல்லாம் எங்கெங்கே இருப்பாங்களோ, அதாவது பள்ளி கருப்பாம்பூச்சி இவங்கெல்லாம் வேறு எந்த பூச்சாக இருந்தாலும் சரி எல்லாம் மயங்கி விழுந்துடும், அப்புறம் நம்ம தள்ளி போட்டுடலாம். எங்கள் வீட்லேயும் அப்படி தான், முக்கால்வாசி அந்த கரண்ட் பாக்ஸ் கிட்ட தான் இருக்கும். அதனால் எல்லோருமே பயப்படுவாங்க, பயப்படுவாங்க, நான் பயப்பட மாட்டேன். எங்கள் வீட்டில் எல்லாம் அங்கே இருந்தால் விரட்டி விட்டால் தான் கீழே இறங்குவாங்க, அந்த அளவுக்கு பயம் நிறைய அப்படி பார்த்துருக்கேன் நான். அப்படி தான் இருப்பாங்க, அது ஒரு அருவறுப்பு, ஒரு பயம், எங்கே மேலே விழுந்துருமோ அப்படிங்கிற பயம். அதனால் வந்து கிட்ட அதை விரட்டி விடணும் தான் நினப்பாங்க, கொல்லணும்னு நினப்பாங்க. பாவம், அவங்களும் இந்த பூமியில் வாழ வந்தவங்க தானே, விரட்டி விட்டுடலாம். நம்மளுக்கு நம்ம வீட்டில் பிடிக்கலன்னா சரி எங்கேயாவது இருந்துட்டு போட்டோம், விரட்டி விட்டுடலாம். அதுக்காக இந்த ஸ்ப்ரே அடித்தோம் அப்படின்னா அப்படி மயங்கிடும். அப்படி மயங்கும் போது நம்ம லேசாக ஒரு தொடப்பத்துலேயோ அப்படி எடுத்து மரத்தில் எடுத்து வெளியில் விட்டுடலாம், அதை ஓடி போய் பொழைச்சிக்கிட்டோம். எவ்வளோ கருணை உள்ளம்ல. இதை வந்து இப்போ எல்லா இடத்துலையும் எங்கெல்லாம் இருக்குமோ, ஈரம் எங்கெல்லாம் படுதோ அந்த மாதிரி இடத்துல, இது மீட்டர் பாக்ஸ் இருக்க இடம், இங்கெல்லாம் நான் அதை ஸ்ப்ரே பண்ணி விடுறேன். அதே மாதிரி பாத்ரூம் பக்கம் அதெல்லாம் வந்து சிங்க்கு கடியில் எங்கெல்லாம் குப்பை இருக்குமோ, எங்கெல்லாம் வந்து ஈரப்பசை இருக்குமோ அங்கெல்லாம் வந்து இதெல்லாம் ஸ்ப்ரே பண்ணி விட்டுடலாம். இதெல்லாம் வராது, அதுக்கப்புறம் வராது. இவங்க இப்படி தான் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு இது கொஞ்சம் அடிக்கடி நம்ம பண்ணிகிட்டே இருந்தால் அது வராமலே இருக்கும். இது ஒரு டிப், இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். அதுக்கப்புறமா இன்னொரு சில டிப்ஸும் பார்க்கலாம், இது கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எங்கெங்கே ஈரம் இருக்கோ, ஈரம்லாம் படுற இடத்துல, அடுத்தது வந்து ஒரு பவுலில் வினிகர் எடுத்துக்கலாம். வினிகர் எடுத்துகிட்டு அது கூட வந்து லெமன் பிழிஞ்சு விட்டுடலாம். இந்த சிட்ரஸ் ஃப்ளேவர்லாம் வந்து இந்த மாதிரி பல்லி இதுக்கெல்லாம் வந்து பிடிக்காது, கருப்பம்பூச்சி எதுக்குமே பிடிக்காது, எல்லாம் தலை தெறிக்க ஓடிடும். அந்த வாசனை போட்டவா ஆஹா நம்மளை கொல்ல பிளான் பண்ணுறாங்க, நம்மளை விரட்ட சதி நடக்குதுன்னு சொல்லிட்டு ஒடியே போயிடும், ஓட்டம் எடுத்துடும்.
அதுக்கப்புறமா அதாவது வினிகர் போட்டுட்டு ஒரு லெமன் பிழிஞ்சு விட்டு கொஞ்சம் மிளகாத்தூள், மிளகாத்தூள் இல்லை அப்படின்னா பெப்பர் தூள் ரெண்டுத்தில் ஏதாவது போட்டுக்கலாம். இந்த காரம் இந்த இதெல்லாம் சேர்த்து வந்து அதுக்கு ஒரு எரிச்சல் உண்டாக்கும். இது கூட வந்து யூக்கலிப்டஸ் ஆயில் கூட சேர்த்துக்கலாம். ஒரு ஃபியூ ட்ராப்ஸ் யூக்கலிப்டஸ் ஆயில் சேர்த்துட்டு அந்த கலவையை அப்படியே வந்து ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் போட்டுட்டு அதையும் நம்ம எங்கெல்லாம் பல்லிலாம் வருதோ அங்கெல்லாம் போட்டுடலாம். இந்த பெப்பர் ஸ்ப்ரேலாம் அடித்தோன்னா அது வந்து அப்படியே அதை வந்து ஒரு எரிச்சல் இரிட்டேட் பண்ணும். அப்போது அது வந்து மயங்கிடும், இல்லைன்னா அப்படியே விலகி ஓடிடும். அந்த பக்கமே அந்த வாசம் இருக்கிற பக்கமே வராது. இதனால் இதுவும் ஒரு யூஸ்ஃபுல் டிப்பாக கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா எல்லாருக்குமே யாருக்குமே வந்து விரும்ப மாட்டாங்க பல்லி. அந்த காலத்தில் சொல்லுவாங்க பல்லி இருந்தால் வந்து ஒரு நல்ல சகுனம் மாதிரி ஒரு இது மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் இப்போ யாருக்குமே பிடிக்கிறது இல்லை. எப்படி அதை ஓட ஓட விரட்டலாம் அப்படின்னு தான் பார்ப்பாங்க. அப்படி நினைக்கிறவங்க வந்து இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து இன்னொரு டிப் சொல்கிறேன். ஒரு சின்ன பவுலில் காஃபி தூள் எடுத்துக்கலாம். காஃபி தூள் வாசமே அதுக்கு பிடிக்காது. அது கூட இந்த மிளகாத்தூள் அதையும் வந்து ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு மிளகாத்தூள் இல்லைன்னா பெப்பர் பவுடர் ஏதாவது ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று எடுத்துகிட்டு காஃபி தூளோட கலந்து கொஞ்சமாக தண்ணி விட்டு அதை என்ன பண்ணனால நல்லா கட்டியாக கொளக்கொளான்னு ஆக்கிடக்கூடாது. நல்லா கட்டியாக பிசைஞ்சி அதை குட்டி குட்டி உருண்டையாக வந்து எங்கெல்லாம் வரும் அப்படின்னு தோணு தெரியுதோ அங்கெல்லாம் வந்து அதை ஒவ்வொரு இடத்துலையும் வச்சிடலாம். இதை வச்சுட்டு ஒரு ரெண்டு மூணு தடவைக்கு ஒரு ரெண்டு மூணு நாளுக்கு ஒருக்க மாற்றிடலாம். மாற்றிட்டு அந்த வாசத்துக்கு கண்டிப்பாக எதுவுமே வராது. இது மாதிரி நீங்கள் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். இது எல்லாமே நம்ம எத்தனையோ பண்ணி பார்த்துருப்போம். அதையும் தாண்டி இதை செஞ்சு பார்க்கும்போது நல்ல ரிசல்ட் கிடைக்கும். நிச்சயமாக நல்ல ரிசல்ட் கிடைக்கும். வீட்டில் பிள்ளைங்களும் சரி பெரியவங்களும் சரி, பிள்ளைங்க என்ன பிள்ளைங்க, பெரியவங்களே வந்து பார்த்தா வள்ளியை பார்த்தா அப்படியே அருவறுப்பாக அப்படியே அந்த பக்கமே போக மாட்டாங்க. நீ விரட்டி விடு அப்போ தான் நான் இறங்குவேன் அப்படின்னு சொல்கிற ஆளுங்கள்லாம் நான் பார்த்துருக்கேன். அதே மாதிரி தான் நம்ம வீட்டு எல்லார் வீட்லேயும் அப்படி தான் இருப்பாங்க. இங்கே பாருங்கள் பல்லிக்கு அடித்த ஸ்ப்ரேயில் இவங்களும் மயங்கி கிடக்குறாங்க பாருங்கள். இது நல்லாவே எஃபெக்டிவாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் எஸ்ஆர்அம்மா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த டிப்ஸ் எல்லாம் எஃபெக்டிவாக இருக்குதான்னு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.